நமது செங்கல் பிரச்சனையில் இருக்கின்ற பிரச்சனைகள், அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சிரமங்களையும் புரிந்து கொண்டு இதுலதான் பூரா அந்த மானியத்துல வந்து எல்லாம் கொடுக்கறாங்க. அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில பொதுச் செயலாளர் கே பி முருகானந்தம் போட்டியிடுகிறார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் இன்று வேட்பாளர் கே பி முருகானந்தம் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூகலூர் பகுதியில் மாட்டு வண்டி ஓட்டியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் பற்றி விவாதித்து விலை நிர்ணயம் பற்றி விசாரித்து அதில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க குரல் கொடுப்பேன் என்று விவசாயிகளிடம் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து அந்தியூர் பகுதியில் நிலவும் செங்கல் சூளை பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டு வந்து செங்கல் சூளைகள் சிறப்பான முறையில் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என கையில் செங்கலை ஏந்தியபடி வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மூட்டைக்கு வந்து 30-40 ரூபா சேர்த்து கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே மானிய மத்திய அரசாங்கம் எதை கொடுக்குது எதுவுமே கேட்கக்கூடாது. அப்படி ஏற்று கொழி அதெல்லாம் இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் அரசாங்கமே கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் அதையும் செய்யணும். நான் மாத்தம்னா நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.